Utopia for Education. Hi students, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது தரம் 6 அலகு 1 உயிர்கல் வினாவிடை. இதுவரைக்கும் நாங்கள் தரம் 6 சிலபஸ்ல இருக்கிற 6 அலகுகளும் நாங்கள் படிச்சிட்டோம். நாங்கள் அதுகளுக்கான மீட்டல் வினாவிடை செய்ய போறோம். முதலாவது வந்து நாம் கணினியை ஏன் பயன்படுத்துகின்றோம் நாம் கணினியை ஏன் பயன்படுத்துகின்றோம் இப்போ நீங்க கவனிங்கோ பட் நாங்க சொல் கம்ப்யூட்டர் கணினி கணினி என்று நாங்க பேச்சு வழக்குல சொல்லி பழகிட்டோம் நம்ம எழுதிக்க பாத்தீங்கன்னா கணினி கணினி சரியா நாம் கணினியை ஏன் பயன்படுத்துகின்றோம் முதலாவது வந்து நமது தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக தான் எங்களுக்கு ஒரு தேவை என்ன தானே நாங்கள் கம்ப்யூட்டருக்கு தான் எங்களால நிறைவேற்ற முடியாது இல்லாட்டி நாங்கள் எங்களை விட ஃபாஸ்டா செய்யறதுக்காக சரிதானே அதாவது நமது தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக இரண்டாவது வந்து சிக்கலான பணிகளை திறமையாகவும் சரியாகவும் செய்வதற்காக விரைவாக வேலைகளை செய்வதற்காக நாங்கள் ஏன் கம்ப்யூட்டரை பயன்படுத்துறோம் வந்து நீங்க கேட்டா நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் பாடமாக்கி வைக்க கூடாது நீங்க யோசிங்க நீங்க வந்து ரியலைஸ் பண்ணி படிச்சீங்களா இப்ப அந்த மறக்கிற பிரச்சனை உங்களுக்கு வராது நாங்க கணினியை பயன்படுத்துறோம்டா எங்களையும் விட அது பெட்டரா இருக்கணும் முதலாவது வந்து எங்களுக்கு தேவை இருந்தா தான் நாங்கள் கம்ப்யூட்டருக்கு போவோம் அதாவது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அடுத்தது வந்து இப்ப ஈஸியான வேலையினா நாங்களே குயிக்கா செய்துட்டு போவோம் ஆனா சிக்கலான பணிகளை திறமையாகவும் சரியாகவும் செய்வதற்காக நாங்கள் என்ன செய்யறவங்க கணினியை பயன்படுத்துறோம் சரி அடுத்த விஷயம் வந்து ஆகல கம்ப்யூட்டர் ஸ்லோவாண்டா நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவோமோ இல்லை எங்களையும் விட அது வந்து பல மடங்கு வந்து ஃபாஸ்டா வேலை செய்யும் இப்ப விரைவாக வேலைகளை செய்வதற்காக இரண்டாவதுனா கணினியின் அடிப்படை தொழில்கள் எவை முதலாவது வந்து உள்ளீடு இன்புட் என்று சொல்லுவோம் முதலாவது வந்து உள்ளீடு இன்புட் இரண்டாவது பாத்தீங்கன்னா முறை வழிப்படுத்தல் ப்ரோசஸ் ப்ரோசஸிங் என்று சொல்லுவோம் அடுத்தது வந்து வரவிளைவு அல்லது வெளியீடு அவுட்புட் கணினியின் அடிப்படை தொழில்கள் வந்து நீங்கள் கிரேட் சிக்ஸ்லேயும் படிப்பீங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அண்ணமர் அக்கமர் அதாவது ஓஎல்ஏஎல் மட்டும் எங்களுக்கு இந்த கணினியின் அடிப்படை தொழில்கள் கட்டாயம் தேவை அப்ப நீங்கள் வந்து இப்ப படிக்கிறத வந்து பிரியோசனமா படிச்சுக்கொள்ளணும் எல்லாத்தையும் நீங்க விலங்கு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வகுப்புகள் இதுவும் தேவைப்படும் சரியா அப்ப உள்ளீடு இன்புட் முறை வழிப்படுத்தல் ப்ராசஸ் வெளியீடு அல்லது வரவிளைவு நான் சொல்லுவோம் அவுட்புட்னு சொல்லுவோம் அப்ப கணினியின் அடிப்படை தொழில்கள் மூன்று தான் உள்ளீடு முறை வழிப்படுத்தல் வெளியீடு அல்லது வரவிளைவுன்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க கணினியின் சிறப்பியல்புகள் எவை கணினியின் சிறப்பியல்புகள் எங்களை விட கணினி எந்த விதத்துல சிறந்தது என்ன சிறப்பியல்பு அதுல காணப்படுதுன்னு கேட்டுக்கிறோம் அப்ப எங்களையும் விட ஃபாஸ்ட் அப்ப இந்த இதுகளெல்லாம் நாங்கள் எங்க சொல்ல போறோம்னா இந்த சிறப்பியல்புகளை சொல்ல போறோம் கதியும் திறனும் அதாவது ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி எங்களை விட ஸ்பீடா வேலை செய்யும் திறன் திறமையா எஃபெக்டிவா வேலை செய்யும் எஃபிஷியன்சி அடுத்தது வந்து செம்மை அக்குரசி நாங்கள் இப்ப உதாரணம் சொல்லி எல்லாம் விலங்க பத்தி நாங்கள் ஒரு 1000 நம்பரை கூட்டிக்கு நாங்கள் அதாவது ஹியூமன் அது சில நேரம் விடலாம் ஆனா கம்ப்யூட்டர் வந்து சரியான ஆன்சரை தரும் நீங்கள் எப்படித்தான் மாத்தி கொடுத்தாலும் அது சரியான ஆன்சரை தான் தரும் அப்ப அக்குரசி செம்மையா இருக்கும் நம்பகத்தன்மை அப்ப ஒரு ஒரு உங்களோட ஸ்டூடெண்ட் செய்யறதை நம்புவீங்களோ இல்ல கம்ப்யூட்டர் செய்யறதை நம்புவீங்களா நாங்கள் நிச்சயம் கம்ப்யூட்டர் ரிசல்ட்ஸ் தான் சரியென்று நம்புவோம் அதுதான் நம்பகத்தன்மை அடுத்தது பாத்தீங்கன்னா மாறா தன்மை கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு 1000 நம்பரை வந்து நான் உங்களுக்கு கூட்டத்தாரன் பிறகு அந்த நம்பர்ஸே குழப்பி போட்டு உங்களுக்கு கூட்டத்தாரன் சில நேரம் நீங்க பிள்ளை விடலாம் ஆனா கம்ப்யூட்டருக்கு கூட்ட கொடுக்க அது எப்படித்தான் நீங்க மாத்தி மாத்தி ஒரே தரவுகளை கொடுத்தாலும் அது அதே விடியத்தான்
மாறாதபடியத்தான் தரும். ஏ நீங்க தரவுகளை மாத்தல. அப்ப மாறா தன்மை கன்சிஸ்டன்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா தேக்க கொள்திறன். தேக்க கொள்திறன் என்றா என்ன? கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ். இப்ப நாங்கள் ஓகே நாங்கள் கிரேட் சிக்ஸ் பாடம் படிச்சு நாங்கள் அப்ப நாங்கள் ஆறு பாடம் படிச்சுட்டோம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் நிற்குமோ? சில பிள்ளைகள் டேலண்ட் ஓகே அப்ப உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் நிற்குதுன்னு வைப்போம். அப்ப எல்லா விஷயமுமே ஞாபகம் நிற்காது. சில சில விஷயங்கள் நீங்கள்லாம் கட்டிக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சில சில விஷயங்களை என்ன செய்வீங்க நீங்கள் மறந்துடுவீங்க. அப்ப எங்களுக்கு என்னது எங்களுக்கு மெமரி மெமரி பவர் வந்து எங்களையும் விட யாருக்கு கூட இந்த கம்ப்யூட்டருக்கு கூடவே இருக்கும். ஏன்னா தேக்க கொள்திறன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் அது வந்து தேக்கி வச்சிருக்க கூடியது. அடுத்தது வந்து கோஸ்ட் அதாவது எங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுனாலே என்னவா இருக்கும் கிரியமாகத்தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது வந்து நுண்மதி இன்டெலிஜென்ட் வந்து என்ன இல்லை கம்ப்யூட்டருக்கு இல்லை. கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யாது எங்களை மாரி சிந்திச்சு செயல்படாது. அதாவது நாங்கள் ஒரு மனிதன் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுக்கு அமையத்தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து தொழிற்படும் சரி தானே. அதுக்கான அந்த எங்களுக்கு இருக்கிற மாதிரி பகுத்தறிவு வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு இல்லை. இப்போ நாங்கள் சொல்ற அப்ப நாங்கள் எழுதின ப்ரோக்ராமின் படிதான் அது நடக்கும். இப்போ நீங்கள் அதை ரோபோட்டுக்கு உதாரணமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளல. பொருத்தமான விளக்கு கூற்றுடன் இணைக்குக. பொருத்தமான விளக்கு கூற்றுடன் இணைக்குக. அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பியல்புகளின் மீனிங் விளங்கிட்டு தோன்றும் பார்க்கறதுக்கான ஒரு வினா. கதையும் திறனும் மாறாத்தன்மை நம்பகத்தன்மை செம்மை. இங்கால என்ன இருக்கு? செயல்முறையிலும் வருவிளைவிலும் நம்பிக்கை கொள்ளல். தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் சரியாக உள்ளிடும் போது சரியான தகவல்களை பெற முடியும். வழங்கும் எந்த ஒரு தொழிலையும் மிக குறுகிய நேரத்தில் செய்து முடித்த ஒரு குறித்த செயல்முறை தொடர்பாக ஒரே இல்லத்தை வழங்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் வரவிளைவுகள் சமனாகும். இப்ப நான் விளங்கப்படுத்தினது வச்சுக்கொண்டே இது வந்து உங்களால செய்ய முடியும். அப்ப முதலாவது வந்து நாங்கள் இணைக்கிறதுல பார்ப்போம். ஃபர்ஸ்டா கதியும் திறனும். அப்ப கதி என்றா என்ன? ஸ்பீடானது. திறன் என்றா என்ன? எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணும் சரிதானே. அப்ப கதியும் திறனும் என்றதுக்கு எது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருது பாப்போம். வழங்கும் எந்த ஒரு தொழிலையும் மிக குறுகிய நேரத்தில் செய்து முடித்தல் தான் கதியும் திறனும். சரியா? ஸ்பீடா செய்து முடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறாத்தன்மை. மாறாத்தன்மை என்றா என்ன? ஒரு குறித்த செயல்முறை தொடர்பாக ஒரே உள்ளீட்டை அதாவது நீங்க எப்படி குழப்பியண்டாலும் ஒரு 1000 நம்பரை ஓர்டரை மாத்தி மாத்தி கொடுத்தாலும் ஒரே உள்ளீட்டை வழங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் வரவிளைவுகள் சமனாக இருக்கும். நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை என்றா என்ன? செயல்முறையிலும் வரவிளைவிலும் நம்பிக்கை கொள்ளலத்தான் நாங்கள் சொல்லுவோம் நம்பகத்தன்மை. சரியா? அடுத்தது பாருங்க செம்மை. செம்மை என்றா என்ன? தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் சரியாக உள்ளிடும் போது சரியான தகவல்களை பெற முடிந்ததால் சரியா இருக்கும். அக்குரசி செம்மை. அப்ப தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் சரியாக உள்ளிடும் போது சரியான தகவல்களை பெற முடியும் என்பதுதான் இந்த செம்மைக்குரிய விளக்கம். அடுத்த கேள்வி பார்ப்போம். உட்பொதிந்த கணினி தொகுதிகள் என்றால் என்ன? உட்பொதிந்த கணினி தொகுதிகள் என்றால் என்ன? கணினி செயலிகளுக்கு ஏற்ப தொழிற்படும் செயல்திறன் மிக்க சாதனங்களுள்
காணப்படும் கணனி செய்நிரல்கள் உட்பொதிந்த கணினி தொகுதிகள் எனப்படும் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் ஸோ நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது நல்லது உட்பொதிந்த கணனி எம்பெடட் அதாவது எம்பெடட்னு சொல்லும் தொகுதிகள் என்றால் என்ன கணனி செய்நிரல்களுக்கு ஏற்ப தொழிற்படும் செயல்திறன் மிக்க சாதனங்களுள் காணப்படும் கணினி செய்நிரல்கள் உட்பொதிந்த கணினி தொகுதிகள் எனப்படும் எங்களுக்கு தெரியும் உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்களுக்கு உதாரணங்கள் தெரியும் அதாவது ஸ்மார்ட் போன் நவீன தொலைபேசிகள் அடுத்தது வந்து நவீன சலவை பொறிகள் அடுத்தது நவீன மோட்டார் வாகனம் நவீன தொலைக்காட்சிகள் இவை அனைத்தும் என்னத்துக்குள்ள வரும் உட்பொதிந்த கணினி சாதனங்கள் அதாவது அவற்றுள்ள வந்து செய்நிரல்கள் வந்து இந்த கணினி செய்நிரல்களை சொல்லும் நாங்கள் உட்பொதிந்த கணினி தொகுதிகளை கொண்டுள்ள சாதனங்கள் வந்து இந்த உட்பொதிந்த கணினி சாதனங்களுக்கு உதாரணமாக வரும் எங்களுக்கு அதாவது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில பாவிக்கு அட்வான்ஸான கருவிகள் என்ன எங்களோட செல்லுடைய ஸ்மார்ட் போன் வாஷிங் மிஷின் அடுத்தது வந்து என்ன நவீன மோட்டார் வாகனம் அடுத்தது வந்து நவீன தொலைக்காட்சி இப்ப நீங்க இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எங்களோட டெய்லி லைஃபோட ரிலேட்டட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணினியின் கூறுகள் அப்ப எங்களுக்கு கணினியின் கூறுகள் தெரியும் நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் என்ன படிச்சு நாங்கள் உள்ளீடு செய்யறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம் உள்ளீட்டு சாதனங்களை பயன்படுத்துவோம் அடுத்தது வரவிளைவு பெறுகிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம் வரவிளைவு சாதனங்களை பயன்படுத்தினாங்க அடுத்தது எல்லாமே இருந்தாலும் இந்த கணினியின் மூளை எனப்படுவது என்னென்று படிச்சுனாங்க மைய முறை வழி அலகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அடுத்தது வந்து நினைவகம் எங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஸோ ஸ்டோரேஜ் தேவை அப்ப முதன்மை நினைவகம் இருக்குது அடுத்தது வந்து தேக்க சாதனங்கள் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது அடுத்தது என்ன இருக்கு உங்களுக்கு தொடர்பாடல் சாதனங்கள் கம்யூனிகேஷன் டிவைசஸ் தொடர்பாடல் சாதனங்கள் என்ன என்ன கம்யூனிகேஷன் டிவைசஸ் சரியா ஆறாவது வினா உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படும் சாதனங்கள் தான் இந்த உள்ளீட்டு சாதனங்கள் கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படும் சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் எனப்படும் அடுத்த கேள்வி உள்ளீட்டு சாதனங்களுக்கு உதாரணங்கள் தருக உள்ளீட்டு சாதனங்கள் என்ன கணினிக்கு வந்து தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்யறதுக்கு பயன்படுற சாதனங்கள் சுட்டி முதலாவது சுட்டி மவுஸ் இரண்டாவது வந்து சாவி பலகை கீபோர்ட் அடுத்தது மூன்றாவது வந்து நுணுக்கு பன்னி மைக்ரோஃபோன் அடுத்தது என்ன இது ஸ்கேனர் வரடி அடுத்தது பார் கோட் ரீடர் பட்டைக்குறி முறை வாசிப்பார் அடுத்தது வந்து என்ன வெப் கேமரா வலை கேமரா இவெல்லாம் வந்து உள்ளீட்டு சாதனங்கள் அடுத்தது வந்து அவுட்புட் டிவைசஸ் அதாவது வரவிளைவு சாதனங்கள் சரியா அப்போ வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன கணினியில் முறைவழிப்படுத்திய தரவுகளை வெளியே தகவல்களாக பயன்படும் சாதனங்கள் தகவல்களாக காட்சிப்படுறதுக்கு பயன்படுத்தப்படுற சாதனங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வெளியே நாங்கள் அவுட்புட் அதை பெறுறதுக்கு பயன்படுற சாதனங்கள் தான் இந்த வரவிளைவு சாதனங்கள் இப்ப வரவிளைவு சாதனங்களுக்கு உதாரணம் தருக அப்ப
உங்களுக்கு தெரியும் வரவழைவு சாதனங்களுக்கு என்னென்ன உதாரணம் வரும்? ஓகே, இப்ப நாங்கள் கணினிகள் செய்யறது எல்லாத்துக்கும் நாங்கள் என்னத்தின் ஊடாக வரவழைவா பெற்றுக்கொள்றோம்? தெரிவிப்பி, அதாவது கணினி திரை, கம்ப்யூட்டர் மானிட்டர். அடுத்தது ஒரு புக்கை வந்து நாங்கள் இல்லாட்டி ஒரு லெட்டரையோ நாங்கள் கணினில இருந்து ஒரு ஹார்ட் காப்பியா, சரியா? ஒரு வன்னகலா பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் அச்சுப்பொறிய பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்க, ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். நான் ஒரு பாட்டை கேட்கணும்னா நான் அந்த கம்ப்யூட்டர்ல பிளே பண்ணணும்னா நான் என்னத்தால கேட்க முடியும்? ஸ்பீக்கரால தான் கேட்க முடியும், சரியா? அப்ப ஒரு ஒலி வடிவ, அதாவது சவுண்டான தரவு, சவுண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதுவும் ஒரு தரவின வகை. திரைப்படம் ஒளி, ஒலி. அப்ப ஒலி வகை தரவுகளை வந்து பாவிக்கிற, அதாவது நாங்கள் கேட்கறதுக்கு நாங்கள் எந்த பயன்படுத்துவோம்? ஒலிபெருக்கிய பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து ப்ரொஜெக்ட், பல்லூடக அறிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்ட். இதுகளும் என்ன? வரவழைவு சாதனங்கள். அடுத்த கேள்வி, மைய முறைவழி அலகின் மைய முறைவழி அலகு என்ன? CPU. அப்ப மைய முறைவழி அலகின் தொழிற்பாடு யாது? அதாவது கணினியின் மூளையில தொழிற்பாடு என்னன்னு கேட்கிறோம். CPU தானே என்ன? கணினியின் மூளை. இப்ப நாங்கள் இதை நிறைய தர படிச்சிருக்கிறோம். வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தரவுகளை முறைவழிப்படுத்தும் தொழிற்பாடு நடைபெறும் சாதனம் தான் மைய முறைவழி அலகு. வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தரவுகளை முறைவழிப்படுத்தும் தொழிற்பாடு நடைபெறும் சாதனம். அப்ப இங்கதான் இந்த ப்ரொசஸிங் நடைபெறுது, முறைவழியாக்கம். பதினோராவது என்ன? மைய முறைவழி அலகின் அமைவிடம் யாது? அதாவது கணினீட்ட மூளை எனப்படுற CPU எங்க அமைந்திருக்குது? அப்ப கணினியின் முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ பெரிய பாக்ஸ் வெளியிலே இருக்கிறது என்ன? சிஸ்டம் யூனிட். கணினியின் முறைமை அலகில், இப்போ சிஸ்டம் யூனிட்டில் தாய்ப்பலகையில், மதபோர்டு சொல்லுவோம். தாய்ப்பலகைன்னா ஆங்கிலத்தில் மதபோர்டு. இப்போ சிஸ்டம் யூனிட்டில் மதபோர்டில் தான் இது வந்து பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்ததுனா, கணினி தொழிற்படும் போது தரவுகள், அதாவது டேட்டா, அறிவுறுத்தல்கள், தகவல்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனம் இது. தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ற சாதனம் வந்து தற்போக்கு பெருவழி நினைவகம். இப்ப ரெம்னு சொல்லுவோம். ரெம்மும் ரொம்மும் வந்து முதன்மை நினைவகத்துக்குள்ள அடங்கும். ரெம், ரொம். ரெம்னா என்ன? தற்போக்கு பெருவழி நினைவகம், ரேண்டம் அக்சஸ் மெமரி, சரியா? ரெம் அண்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து ரோம், ரீட் ஓன்லி மெமரி. இது ரெண்டையும் சொல்றது வந்து நாங்கள் முதன்மை நினைவகம் அண்டு, சரியா? நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றேன், நீங்க ஜஸ்ட் கேட்டு வச்சுக்கொள்ளணும். ரெண்டு நினைவகத்தையும் சொல்லுவோம், முதன்மை நினைவகம் அண்டு. ஆனா அந்த ரெண்டு நினைவகத்துல ஒரு நினைவகம் வந்து தற்காலிகமாகத்தான் சேமித்து வச்சுக்கொள்ளும். அதாவது ரெம் வந்து தற்காலிகமாகத்தான் சேமித்து வச்சுக்கொள்ளும். அப்ப உங்களுக்கு சில பேருக்கு விளங்காம கேட்கலாம், அது என்ன தற்காலிகமா அப்படி சொல்றீங்க? எத்தனை நாள்? ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோட கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா சில நேரம் தெரியாது உங்களுக்கு. அப்ப தற்காலிகமாக என்ன கருத்துன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல ஆன் பண்ணினதுல இருந்து நீங்கள் ஆஃப் மட்டும் செய்த வேலைகளை வந்து தற்காலிகமாக இந்த ரேம் சேமித்து வச்சிருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரை நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேம் வந்து அழிஞ்சிடும். சரிதானே? அதுல இருக்கிற தரவுகள் எல்லாம் என்ன செய்திடும்? அழிஞ்சிடும். அப்ப அதைத்தான் சொல்றது. அப்ப நீங்கள் அந்த மின் வந்து துண்டிக்கப்பட்ட அந்த ரேம்ல இருக்கிறது வந்து அழிஞ்சிடும். அப்ப அதுதான் நாங்கள் சொல்லுவோம், தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ள.
கணனி தொழிற்படும் போது தரவுகள் அறிவுறுத்தல்கள் தகவல்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனம் வந்து ரம்மாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இத்துடன் எங்களோட கிளாஸ் வந்து நாங்கள் நிறைவடைய செய்வோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.